இந்த வார ராசி பலன்கள். இந்த வாரம் உங்களுக்கு சில ஆச்சரியங்கள் காத்து கொண்டிருக்கின்றன. பணியில் எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் இந்த வாரம் நிச்சயம் உண்டு. இட மாறுதலுக்காக காத்திருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல செய்தி வரலாம். தொழிலில் சில பொருளாதார நெருக்கடிகள் இருந்தாலும் நீங்கள் அதை எளிதில் சமாளித்து விடுவீர்கள். புதிய ஒப்பந்தங்கள் போட ஏற்ற நேரம் இது. இல்லற வாழ்வில் சிறு சிறு சச்சரவுகள் இருந்தாலும் குடும்ப அமைதிக்கு ஏதும் பெரிதாக பாதிப்புகள் வராது. ஆடம்பர செலவுகளை தவிர்க்கவும். அடுத்த சில மாதங்களுக்கு பண வரவில் சிறிது தொய்வு ஏற்படுமானால் தேவையில்லாதவர்களுக்கு செலவு செய்வதை நிறுத்தவும். மாணவ மாணவிகள் தேர்வுகளில் திறம்பட செயல்படுவார்கள். பணியில் இந்த வாரம் உங்களுக்கு சற்று கூடுதல் வேலை பளு உண்டாகலாம். ஆனாலும் அதை திறம்பட செய்து முடிப்பீர்கள். மேலதிகாரிகளின் பாராட்டுதல்கள் நிச்சயம் உண்டு. திருமணம் போன்ற சுப காரியங்களுக்கான முயற்சியை இப்போது எடுத்தால் அது விரைவில் எதிர்பார்த்தபடி கைகூடும். பெண்களுக்கு இந்த வாரம் இனிமையான காலமாகும். தம்பதிகளுக்குள் அந்யோன்யம் அதிகரிக்கும். குடும்பத்தோடு ஒரு சுற்றுலா சென்று வர இந்த வாரம் திட்டமிடுங்கள். பெண்கள் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்குவார்கள். தொழிலில் எதிர்பார்த்த முன்னேற்றம் நிச்சயம் இருக்கும். தொழில் முதலீடுகளுக்கான முயற்சிகளை இப்போது மேற்கொண்டால் அது வெற்றியில் முடியும். மாணவ மாணவிகள் படிப்பில் நன்கு கவனம் செலுத்தினால் எதிர்பார்த்ததை விட அதிக மதிப்பெண்களை பெறலாம். சற்று அதிகம் வேலை பளு இருக்கும் வாரம் இது. பணியில் உங்களிடமிருந்து சற்று கூடுதல் எதிர்பார்ப்புகள் இருக்கும். சொந்த தொழில் செய்பவர்கள் புதிதாக கடன் எதுவும் வாங்க முயற்சிக்க வேண்டாம். இருப்பதை கொண்டு உங்கள் வளர்ச்சியை திட்டமிடுங்கள். கணவர் மனைவியிடையே கடந்த சில வாரங்களாக இருந்த சில சங்கடங்கள் இந்த வாரம் குறையும். பிள்ளைகளால் ஏற்பட்ட மனக்கசப்புகளும் மறையும் நேரம் இது. இரு சக்கர வாகனங்களை கவனமுடன் கையாளவும். உங்களுக்கு இப்போது அஷ்டம சனி காலம் என்பதால் சாலை பயணங்களில் அதிக கவனம் தேவை. புதிய வேலை வாய்ப்புகளுக்கான முயற்சிகளை இந்த வாரம் எடுக்கலாம். மாணவ மாணவிகள் படிப்பில் அதிக அக்கறை காட்டாவிட்டால் தேர்வு முடிவுகள் சற்று கடினமாக இருக்கும். வெளிநாடுகளிலிருந்து எதிர்பார்த்த நல்ல செய்தி இந்த வாரம் வரலாம். பணிச்சுமை அதிகமாக இருந்தாலும் அதை திறம்பட இந்த வாரம் செய்து முடிப்பீர்கள். அலுவலகத்தில் நீங்கள் பாராட்டு மழையில் நனைய போகிறீர்கள். எதிர்பார்த்த பணி உயர்வும் ஊதிய உயர்வும் விரைவில் கிடைக்கும். புதிய நண்பர்கள் அதிகம் கிடைக்கும் நேரம் இது. ஆனாலும் கண்டகச்சனியின் காலமாதலால் உங்களின் சமூக தொடர்புகளை சற்று குறைத்துக் கொண்டால் உங்களை சுற்றியுள்ளவர்களினால் ஏற்படும் தொல்லைகளை பெருமளவில் குறைக்கலாம். உங்களின் பேச்சை கட்டுப்படுத்தவும். கணவர் மனைவியிடையே சில கருத்து வேறுபாடுகள் தோன்றலாம். விட்டு கொடுத்து சென்றால் பெரிய அளவில் பிரச்சனைகள் வராது. தொழிலை விரிவுபடுத்துவதை சற்று தள்ளி போடலாம். மாணவ மாணவிகள் தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். வெளிநாடுகளில் வேலை தேடுபவர்களுக்கு விரைவில் நல்ல தகவல் வரும். உங்களின் விசா போன்ற பிரச்சனைகள் இந்த வாரம் முடிவுக்கு வரும். சிலருக்கு விரும்பத்தகாத பணியிட மாற்றம் ஏற்படலாம். ஆனாலும் அது இறுதியில் நன்மைக்கே என்பது புரியும். வேலை சுமையின் காரணமாக குடும்பத்துடன் அதிக நேரம் செலவிட முடியாமல் போகலாம். உங்களின் பணம் வேகமாக கரையும் நேரம் இது. அனாவசியமான செலவுகளை கட்டுப்படுத்தினால் மட்டுமே எதிர்காலத்திற்கு தேவையான சேமிப்புகளை உயர்த்த முடியும். தொழிலில் நல்ல வளர்ச்சி உண்டாகும். தொழில் மிக சிறப்பாக நடைபெற போவதால் அதற்காக நீங்கள் சற்று குடும்பத்தை மறந்து அதிக நேரம் செலவிட நேரிடலாம். அருகில் உள்ள சிவாலயங்களுக்கு அடிக்கடி சென்று வரவும். மாணவ மாணவிகள் தேர்வுகளில் சிறப்பாக செயல்படுவார்கள். கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் பல வகைகளிலும் சிறப்பானதாக இருக்கும். தொழிலை விரிவுபடுத்த புதிய முதலீடுகள் இந்த வாரம் கிடைக்கும். எதிர்பார்த்த அளவில் லாபமும் இருக்கும். தொழிலில் நீங்கள் கொடிகட்டி பறக்க போகும் நேரம் இது. அதற்கான முயற்சிகளில் நீங்கள் துணிந்து இறங்கலாம். பணியில் நல்ல மாற்றங்களையும் காணலாம். கடந்த சில மாதங்களாக இருந்த கூடுதல் பணி சுமை இப்போது குறைய தொடங்கும். திருமண வயதில் இருப்பவர்கள் இல்லற வாழ்வை தொடங்க முயற்சிகள் எடுத்தால் விரைவில் திருமணம் நடைபெறும். பெண்கள் குடும்பத்தில் உள்ளவர்களிடம் சற்று அனுசரித்து போகவும். மாணவ மாணவிகள் தேர்வுகளில் சிறப்பாக செயல்படுவார்கள். இந்த வாரம் துலாம் ராசியில் பிறந்தவர்களின் இல்லத்தில் முழு அமைதி நிலவும். கணவர் மனைவியிடையே இருந்த பணிப்போர் முடிந்து இருவருக்குள்ளும் பரஸ்பர புரிதல் உண்டாகும். குழந்தை இல்லாதவர்களுக்கு இப்போது தாய்வு பேறு உண்டாகும் நேரம் இது. உடன் பிறந்தவர்களோடு உள்ள உறவு நன்கு மேம்படும். சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இனிமேல் முடிவுக்கு வர தொடங்கும். பாக பிரிவினையில் சற்று விட்டு கொடுத்து போனால் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாகவும் விரைவிலும் முடிவுக்கு வரும். வெளிநாடுகளில் வேலை வாய்ப்புகளுக்காக காத்திருப்பவர்களுக்கு இந்த வாரம் நல்ல செய்தி ஒன்று வரலாம். உங்கள் தாயாரின் உடல்நிலையில் அதிக கவனம் தேவை. மாணவ மாணவிகள் தேர்வுகளை சிறப்பாக எழுதுவார்கள்.
பல ஆண்டுகளாக இருந்து வந்த பணப்பற்றாக்குறை இனிமேல் படிப்படியாக குறைய தொடங்கும். உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். இதுவரை சுறுசுறுப்பின்றி உத்வேகம் இல்லாமல் இருந்த வாழ்க்கை இப்போது புத்துணர்ச்சி பெறும். எதிர்கால வாழ்க்கை குறித்த நம்பிக்கை உங்கள் மனதில் தோன்றும். உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்தபடி பணி உயர்வும் ஊதிய உயர்வும் விரைவில் கிடைக்கும். பிரிந்துள்ள கணவர் மனைவி ஒன்று சேர்வார்கள். இல்லத்தில் குழந்தை பாக்கியம் உண்டாகும். ஒரு நீண்ட தூர பயணத்திற்கு நீங்கள் திட்டமிடுவீர்கள். தொழிலை விரிவுபடுத்த இப்போது தேவையான முயற்சிகளை எடுக்கலாம். மாணவ மாணவிகள் கவனமுடன் படித்தால் தேர்வில் அபாரமான வெற்றிகளை பெறலாம். கடந்த சில வாரங்களாக உங்கள் உடல்நிலையில் ஏற்பட்ட கோளாறுகள் இனிமேல் குறைய தொடங்கும். பாதசனியின் பாதிப்பால் மனதில் சில சஞ்சலங்கள் தோன்றலாம். எதிர்காலத்தை பற்றிய சில பயங்களும் உங்களுக்கு இருக்கும். ஆனால் இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்கள் உண்டாக போகின்றன. உடல்நிலையை காரணம் காட்டி நீங்கள் இனி தயங்கி நிற்க தேவையில்லை. இல்லத்தில் கணவர் மனைவி உறவு நன்கு மேம்படும். பிள்ளைகளிடம் வாக்குவாதங்களை தவிர்க்கவும். தொழிலை விரிவுபடுத்த உங்களுக்கு போதுமான நிதியுதவி இப்போது கிடைக்கும். தொழிலில் இனி பல நல்ல மாற்றங்கள் உண்டாகும். பணியில் வேலை சுமைகள் பெரிதளவில் குறைந்துவிடும். மாணவ மாணவிகள் தேர்வுக்காக அதிக முயற்சிகள் எடுத்து படிக்க வேண்டும். மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இது பல வகைகளிலும் ஒரு சிறப்பான வாரமாக இருக்கும். புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு இந்த வாரம் நல்ல செய்தி வரலாம். ஊதிய உயர்வை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு நீங்கள் கேட்டது கிடைக்கும் நேரம் இது. கணவர் மனைவி உறவில் கடந்த கால சங்கடங்கள் முழுவதும் இப்போது நீங்கி உங்கள் இல்லத்தில் அமைதி நிலவ தொடங்கும். தொழிலை விரிவுபடுத்த நிதி உதவிகள் எளிதில் கிடைக்கும். புதிய தொழிலை தொடங்கும் ஏற்ற நேரம் இது. மாணவ மாணவிகள் சற்று கூடுதல் முயற்சி எடுத்து படித்தால் தேர்வுகளில் அபார வெற்றிகளை பெறுவார்கள். கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு இப்போது வேலையில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். நீங்கள் புதிதாக வேலை தேடிக் கொண்டிருந்தால் இந்த வாரம் உங்களுக்கு சாதகமான பதில் கிடைக்கும். கணவர் மனைவிக்கு இடையே சிறு சிறு சச்சரவுகள் தோன்றலாம். உங்களின் இல்லற வாழ்வில் முழு அமைதி ஏற்பட சற்று விட்டு கொடுத்து போகவும். உங்களின் தனிப்பட்ட பிரச்சனைகள் குழந்தைகளின் எதிர்காலத்தை பாதிக்காமல் இருக்க கவனமுடன் இருக்கவும். நீங்கள் சொந்தமாக ஏதாவது தொழில் செய்து கொண்டிருந்தால் இந்த வருடம் அது பல மடங்காக விரிவடையும். அதற்கான முதலீடுகளும் இப்போது உங்களுக்கு தாராளமாக கிடைக்க தொடங்கும். மாணவ மாணவிகள் தேர்வுகளில் சிறப்பாக செயல்படுவார்கள். மீனராசியில் பிறந்தவர்களுக்கு கடந்த சில வாரங்களாக இருந்த தொய்வு நிலை சிறிது சிறிதாக மாற தொடங்கும். உடல்நிலையில் சற்று கூடுதல் கவனம் தேவை. உடல்நிலை குறைபாடால் உங்களின் பணிகள் சற்று பாதிப்படையலாம். தகுந்த மருத்துவ சிகிச்சை எடுப்பது முக்கியம். புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு விரைவில் நல்ல செய்தி வரும். பணி உயர்வும் ஊதிய உயர்வும் சில மாதங்களுக்கு தள்ளி போகலாம். பிரிந்திருக்கும் கணவர் மனைவி இப்போது சேர்ந்து வாழ தொடங்குவார்கள். உங்களின் பிரச்சனைகளை பெரிதாக்காமல் அனைத்தையும் சமாதானமாக பேசி தீர்த்து கொள்ளவும். தொழிலில் போதுமான அளவு பண வரவு இருக்கும். மாணவ மாணவிகள் அதிக அக்கறை செலுத்தி படித்தால் தேர்வுகளில் நல்ல வெற்றியை பெறலாம். உங்களுக்கு ஜோதிடம் அல்லது ஜாதகம் சம்பந்தமாக ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலோ அல்லது விளக்கங்கள் தேவைப்பட்டாலோ என்னை 9790892078 என்ற எண்ணில் அழைக்கலாம். நன்றி, வணக்கம். Thank you.